அப்போ கண்ணா கவனிங்க எடுத்துக்காட்டு 2.16 3x congruent to 1 மட்டு 15 என்ற சமன்பாட்டிற்கு எத்தனை முழு எண் தீர்வுகள் உள்ளன என காட்டுங்க இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இத ரீகால்காக நீங்க எழுதிக்கோங்க a congruent to b மட்டு n mod n மட்டு n இத நாம எப்படி எழுதுவோம் a - b ஆனது n ஆல் வகுபடும் a - b divided by n equal to k that is a - b equal to nk இதே தான் இங்க நாம பண்ண போறோம் புரியுதுங்களா இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றோம் அப்படினா இது அப்ப இந்த இடத்துல bன்றது நாம என்ன சொல்லிருக்கோம் மீதி அப்ப 3x ஆனது 15 ஆல் வகுபடும் போது மீதி என்னது 15 ஆல் வகுபடும் போது மீதி 1 ரைட்டுங்களா இது ஆக்சுவலா நாம எப்படி சொல்லலாம் 3x கழித்தல் 1 divided by 15 புரியுதுங்களா ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம் நம்ம k ரைட்டா அத பாருங்க இங்க போட்டோம்ல அதேதான் இந்த n இருக்கட்ல என்ன வந்திருக்குது 15 அப்ப இத நாம என்ன சொல்லலாம் 3x minus 1 equal to 15 k சரியா டி கண்ணு இது என்னது 3x minus 1 அப்படின்றது 15 னுடைய மடங்கு 3x minus 1 என்பது 15 இன் மடங்கு சரியா இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம் அப்படினா தீர்வு கேட்டிருக்காங்க எத்தனை முழு எண் தீர்வுகள் அப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படினா கவனிங்க 3x equal to 15k plus 1 அப்ப x equal to 15k plus 1 divided by 3 இத நம்ம எப்படி எழுதிக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம் x equal to இந்த 3ன்றது இந்த ரெண்டு டம்க்குமே பொதுவா இருக்குது அப்ப பிரிச்சு எழுதுங்க 15k divided by 3 plus 1 by 3 புரியுதுங்களா இப்ப இது என்னவா வரும் நமக்கு x equal to 15k divided by 3ன்றத நாம எப்படி எழுதிக்கலாம் 1 3 3 i 3 15 அப்ப 5k plus 1/3 1/3னா என்னடி கண்ணு நமக்கு 1 3 ஆல வகுக்கறோம் இல்லையா இது அடங்காத அப்ப 0 புள்ளி இங்க என்ன சேக்கறோம் இங்க 0 சேக்கறோம் அப்ப 3 9 மிச்சம் 1 அப்ப நமக்கு என்ன வரும்னா இங்க 0.33 னு போயிட்டே இருக்கும் புரியுதுங்களா அங்க ஆனா இங்க என்ன கேக்குறாங்க எத்தனை முழு எண் தீர்வுகள் உள்ளன அப்ப இங்க நமக்கு x 5k 1/3 என்பது ஒரு முழு எண் அல்ல என்பது ஒரு முழு எண் அல்ல புரியுதுங்களா ஏனா இது எதில வருது தசம வடிவுல பின்ன வடிவுல வந்திருக்கு புரியுதுங்களா எனவே இச்சமன்பாட்டிற்கு முழு எண் தீர்வு இல்லை முழு எண் தீர்வே இல்லை ஏன்றது புரிஞ்சுக்கணும் நீங்க 5k plus 1/3ன்றது முழு எண் அல்ல என்னவா வருது பின்ன அதுக்கு தான் இங்க தசமமா மாத்தி காட்டுனேன் நீங்க எந்த மதிப்பு இந்த கேல போட்டாலுமே புரியுதுங்களா இந்த இடத்துல இது வந்து 5 னுடைய மடங்கு தான பையோன் 5 5 plus னா என்ன வரும் 5 இங்க பாருங்க இங்க போடுறேன் நான் 5 plus என்னது 0.33 அப்ப என்ன வரும் 5.33 னு வரும் அதே மாதிரி பின்ன மார்க்கம் இருந்தா என்ன வரும் 5 1/3 னு வரும் ரெண்டு போட்டா என்னன்னு வரும் நமக்கு இப்ப 10 இது வந்து 5 கேன்றது அது 5 னுடைய மடங்கு அப்ப 10 னா என்ன வரும் 10 1/3 இப்படி தான் வந்துட்டே இருக்கும் நமக்கு x னுடைய மதிப்பு புரிஞ்சுதா புரியலையா அதனால இந்த சமன்பாட்டிற்கு முழு எண் தீர்வே இல்லை ரைட்டாடா